நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரு பெரு அரசியல் கட்சிகளும் அந்த கட்சி தலைவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில வருஷங்களாவே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிக்கை கொடுக்கறது ஆர்ப்பாட்டம் நடத்துறது மக்களை வந்து திசை திருப்புறது இந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து மையமாக வச்சு இந்த அரசியல் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு கடந்த ஒரு சில மாதமா பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து கொஞ்சம் முன்னேறி எல்லாமே ஆன்லைன் தான் எல்லாம் இந்த காணொலி காட்சி மூலமா வந்து நிறைய அறிக்கைகள் கொடுக்கறது ஸோ காலையில் ஒரு அறிக்கை மதியானம் ஒரு அறிக்கை அப்புறம் பார்த்தா நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கைன்னு இந்த மாதிரி வந்து அந்த அறிக்கை கொடுக்கறத வந்து ஒரு பொழுதுபோக்கா வச்சு ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்கிறார் இப்போ வந்து தேர்தல் நெருங்குற நேரத்தில் அவங்களோட அந்த வடநாட்டு வாத்தியார் இருக்கார் இல்லையா பி கே பிரசாந்த் கிஷோர் ஸோ அவர் வந்து ஒரு சில நாடகங்கள் வந்து எழுதி தராரு அதை வந்து இவங்க வந்து அரங்கேற்றம் பண்றாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க நடத்தக்கூடிய அல்ல அரங்கேற்றம் பண்ணக்கூடிய எல்லா நாடகமும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரா தான் முடிஞ்சிட்டு இருக்குது இது வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நீட் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்து நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க பட் இப்போ நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பசங்க வந்து நீட்டுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர் வந்து நிறைய மதிப்பெண் பெற்று இந்திய அளவிலே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் இன்னும் அடிஷ்னலாக சொல்ல போனோம்னா வந்து இப்போது தமிழக அரசாங்கமும் நம்ம தமிழக கவர்னரும் வந்து அடிஷ்னலாக ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து கவ அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க அது கூட பாத்தீங்கன்னா அரசு வந்து இந்த சட்ட வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக ஒரு போராட்டம் ஏன்னா நாங்க போராட்டம் தான் இது வந்தது அதாவது காக்காவுக்கார பணம் பழம் கதை அப்படின்னு சொல்றதுக்காக அதையும் ஒரு போராட்டம் நடத்தினாங்க திமுக அந்த போராட்டத்திலையும் வந்து தோல்வியாக தான் நடந்துச்சு நம்ம எல்லாரும் வந்து திமுகவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த நீட்டை எடுத்துட்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அப்ப அவங்களோட கூட்டணியில் இருந்தது யாரு அப்படின்னா திமுக தான் இப்போ வந்து அரசியல் காரணத்துக்காக அவங்க அதை எதிர்த்தாலும் இந்த நீட்டை வந்து உண்மையிலேயே எடுத்துட்டு வந்ததுக்கு காரணமாக இருந்தது வந்து காங்கிரஸும் திமுகவும் தான் அதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவும் வந்து நம்ம நன்றி தான் சொல்லணும் அவங்க வந்து நல்லதை தான் பண்ணியிருக்கிறாங்க நீட்டோட நாடகத்தில் தோல்வி அப்படின்னவொடனே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க ஹிந்தி அதுதான் இந்த மொழி தான் இருக்க ஒரு ஐம்பது வருஷமாக எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு தேவையானப்போ இந்த மொழி கொள்கையை வந்து எடுத்து போராடுவாங்க இல்லைன்னா அதை கையில் விட்டுருவாங்க ஏன்னால் அவங்க நடத்துகிற ஸ்கூலில் எல்லாத்துலேயும் ஹிந்தி சொல்லி தருவாங்க அவங்க நடத்துகிற ஸ்கூல் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக இருக்கும் ஆனால் இந்த மற்ற மாணவர்கள் வந்து இங் ஹிந்தி படிக்கக்கூடாது மற்ற மொழி படிக்கக்கூடாது அப்படின்னு வந்து அரசியல் நாடகம் நடத்துவாங்க ஸோ அந்த ஹிந்தியை எடுத்தாங்க ஹிந்தி தெரியாது போடான்னாங்க அதில் வந்து ஒரு நூறு பேருக்கு டீ ஷர்ட் அடித்து கொடுத்தாங்க இதை விட கொடுமை என்னன்னா காரங்க அமெரிக்காவில் போய் டி ஷர்ட்டை கொடுத்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ல வச்சாங்க அமெரிக்காவுக்கு போகிற தமிழ்நாட்டுக்காரன் தமிழே பேச மாட்டான் அவன் எங்கே ஹிந்தி பேச போகிறான் அப்படியே அதுவும் ஒரு ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க அதுலேயும் வந்து ஃபெயிலியர் தான் அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல மக்கள் வந்து இப்போ ஒரு மொழி இல்லை ரெண்டு மொழி இல்லை நாலு மொழி படிக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க இதை உணர்ந்த திமுக என்ன பண்ணிட்டாங்க உடனே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஹிந்திக்கு எதிர்ப்பு இல்லை ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்ப்பு அப்படின்னு ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக போராடின அந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு முடிவு எடுத்து எடுத்துட்டு வந்தாங்க யாருமே ஹிந்தியை வந்து திணிக்கல நீ இஷ்டப்பட்டா படிக்கலாம்னு ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க இவங்க எங்க அந்த திணிப்புன்ற வார்த்தையை எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல எனிவே இந்த இந்த நாடகத்தில் அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு தப்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச அந்த தமிழ் வார்த்தை வந்து திணிப்பு இந்த திணிப்பை வச்சு இதை விட்டு ஹிந்தியை விட்டு வெளியில போயிட்டாங்க இந்த திமுக காரங்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிந்தியை ஒழிக்கிறேன் ஹிந்தியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழையே ஒழிச்சுட்டாங்க ஏன்னா அவங்க படிக்கிறது அவங்களோட ஸ்கூல்ல வந்து பல ஸ்கூல்ல வந்து தமிழ் சொல்லி கொடுக்கறது இல்லை தமிழ் வந்து படிச்சே ஆகணும்னு கட்டாய கல்வியாகவும் அவங்க வைக்கிறது இல்லை இதை விட கொடுமை என்னன்னா இந்த தலைவர் வந்து போராடுறாரு இல்லையா தமிழே ஒழுங்கா பேச பண்றாரு பார்த்து படிக்கும் போதே தமிழ்ல வந்து அவ்வளவு பிழை சோ இவர் ஏன் ஹிந்தியை எதிர்த்து போராடுறாருன்னு தெரியல முதல்ல தமிழை வளர்க்கறேன்னு சொல்லி தமிழுக்காக போராடணும் அவர் அவரு தமிழ் கத்துக்கணும் அதுக்காக ஒரு நல்ல டீச்சர் கிட்ட போய் தமிழையாவது படிக்கணும் பார்த்து படிக்கிறதையாவது நல்லா படிக்கணும் இன்னொன்னு வந்து இந்த தமிழை வந்து உலகத்துக்கே பரப்புனது திமுக தான் வந்து ஒரு மாயையை வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா உலக தமிழ் மாநாடு நடத்தினா உலகத்துல வந்து தமிழ் போயிடாது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சொல்றாங்க தமிழ் வந்து உலகத்துல எல்லாத்துலயும் பேசுறாங்க அதுக்கு திமுக காரணம் இல்ல அப்படின்றத வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா அது எப்படின்னா நான் ஒரு முறை அமெரிக்கா போயிருந்தேன் அப்போ வந்து அந்த இமிகிரேஷன் ஆபீசர் கேட்டார் யோ ஃப்ரம் விச் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா நான் சொன்னேன் வந்து சவுத் தமிழ்நாடு அப்படின்னா சவுத் ஒன்னு அவருக்கு தெரியல நான் தமிழ்நாடுன்னு தமிழ் அப்படின்னாரு உடனே நான் நினைச்சா தமிழ் இவர் வந்து ஓ அப்போ கலைஞரான்னு கேட்க அவர் கேட்ட கேள்வியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது தமிழ் வந்து உலக அளவுல பரவுனதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியுமே சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் கேட்ட ஒரே கேள்வி தமிழ் தமிழ் டைகர் அப்படின்னார் ஆமாங்க அவர் வந்து சரி தெரிஞ்சிருக்கிறது தமிழ் அப்படின்னா இன்னைக்கு உலக அளவில் தமிழ் போயிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அதுக்கு பெருமையாக நம்ம பேசக்கூடியவர் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் இன்னைக்கு வந்து யூகே தமிழ் பேசுறாங்க யூஎஸ்ல தமிழ் பேசுறாங்க கனடாவில் பேசுறாங்க ஆஸ்திரேலியாவில் பேசுறாங்க மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பில் வந்து தமிழ் பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் அதுக்கும் இந்த திமுகக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூட திராவிட கட்சிகளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய ஒரு தமிழனும் பார்த்தீங்கன்னா தமிழில் பேச மாட்டா வெளிநாட்டில் போனா ஏன் இந்த திமுகவே எடுத்துக்கங்களேன் அவங்களோட சொந்த தேவைக்கு ஹிந்தி பேசுவாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஹிந்தியில் பேசுவாங்க டெல்லிக்கு போனோம்னா ஹிந்தியில் பேசுவாங்க அவங்க ஸ்கூல்ல ஹிந்தியில் ஹிந்தி கத்துக் கொடுப்பாங்க எல்லாத்துலேயும் அவங்களோட தேவைக்கு ஹிந்தி ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் படிக்கக்கூடாது இந்த மாதிரி ஏமாத்தினாங்க இந்த எல்லாம் இன்னைக்கு வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு மக்கள் வந்து இந்த ஹிந்தி அப்படின்ற போராட்டத்தை வந்து திமுகவை வந்து மதிக்கிறதே இல்லை அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க நான் வந்து நாலு மொழி கற்றுக்குவேன் நான் என்ன மொழி கற்றுக்குவேன் நான் என்ன சாப்பிடணுன்றது சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த போராட்டத்திலையோ இந்த நாடகத்துலேயோ திமுகவுக்கு பெரிய தோல்வி இவங்களாம் நடத்தின நாடகம்லாம் வந்து தோல்வியில் முடியுதுன்னு என்ன பண்ணாங்க சரி வேறு யாராவது ஒரு ஏஜென்சி மூலமாக இல்லை அவங்களோட கூட்டணி கட்சிகள் மூலமாக தொடங்கலாம் அப்படின்னு முதல்ல ஒரு கூட்டத்தை வச்சு என்ன பண்ணாங்க இந்த கருப்பர் கூட்டம் அப்படின்றவங்களை வச்சு கந்தசஷ்டி கவசத்தை வந்து இழிவுபடுத்தினாங்க அப்படியே அதுவும் வந்து வேலைக்காகலை அதனால் மக்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் தான் கிடச்சிது அடுத்ததாக என்ன பண்ணாங்க இப்போ திருமாவளவன் மூலமா வந்து இந்துவையும் இந்து பெண்களையும் இந்து மத நம்பிக்கையை வந்து அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட குரு பூஜையில போறப்ப அங்க போய் திருநூறு கையில வாங்கி அதை நெத்தியில வச்சுக்காம நெத்தியில வைக்கலாம் பரவாயில்ல வேற யார்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம் இல்ல வாங்காம கூட இருந்துக்கலாம் அதை வாங்கி கீழே போட்டு அவரே அதை கால்ல மிதிச்சு பலர் மிதிக்க கூடிய இடத்துல கொட்டிட்டு வந்துட்டாரு இதெல்லாம் என்ன பண்ணாரு முத்துராமலிங்க ஐயா தேவரையும் வந்து அவர் வந்து இழிவுபடுத்தினார் இந்த ஒட்டுமொத்த தேவர் சமுதாயத்தையுமே வந்து அவர் இழிவுபடுத்தினார் ஓகே இவர் வந்து நாத்திகவாதி நான் வந்து கோயிலுக்கு போக மாட்டேன் திருநூறு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எதுக்கு அந்த குரு பூஜைக்கு போகிறீங்க அந்த இந்த முத்துராமலிங்க தேவர் வந்து தெய்வீகமும் வந்து தேசியமும் ரெண்டு கண்கள்னு சொன்ன ஒருத்தர் அவரோட இடத்துக்கு போகிறதே பூஜை குரு பூஜை பூஜையில் போனால் உங்களுக்கு வந்து திருநூறு கொடுப்பாங்க இல்லை பூ கொடுப்பாங்க அதை வாங்கணும் அது வந்து வச்சுக்கணும் அதுதான் வந்து நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை அதுதான் வந்து நீங்கள் அந்த தலைவருக்கு செய்யக்கூடிய மரியாதை அந்த மரியாதை தெரிஞ்சால் நீங்கள் போனோம் இல்லைன்னா போகக்கூடாது ஏன்னா நீங்க வந்து ரமதானுக்கு வந்து நோம்பு கஞ்சி குடிக்க போகும்போது குள்ளாவை போட்டுக்கிறீங்க நல்லதுதான் அங்கே போறப்ப அவங்களோட இதை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி இங்க போறப்பும் ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா ஹிந்துக்களை வந்து தொடர்ந்து வந்து இவங்க வந்து அவமதிச்சுட்டே இருக்கிறாங்க இதில் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இந்து அல்லாத மற்றவர்களோட வாக்கெல்லாம் கிடைக்கணும் இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னா அவங்களும் ஓட்டு போட போறதுல இந்துக்களும் ஓட்டு போட போகிறதில்ல அதுதான் அந்த நிலைமை இப்போ திமுகவுக்கு வந்து வந்திருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு இந்த முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதை வந்து இன்னைக்கு நம்ம ரியலிஸ்டிக்காக பார்க்கணும் ப்ராக்டிக்கலாக யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் நடந்திருக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோ பேக் மோடி அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டாங்க அந்த ட்விட்டர் பண்ணவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து ரஷ்யாவிலேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து அதாவது இந்தியா இல்லாத மற்ற எல்லா நாட்டிலேருந்து அந்த ட்விட்டை வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க ஸோ அது வந்து கோ பேக் மோடி டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ஒருத்தரை வந்து கோ பேக்னாங்க இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஸ்டாலினுக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே போகும்போது கோ பேக் ஸ்டாலின் வந்துருச்சு பட் ஆனால் இந்த கோ பேக் ஸ்டாலின் ட்ரெண்டிங் போட்டோம் எல்லாம் யாருன்னு

இந்த கூட்டணி கட்சியில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா இவங்களை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப திருமாவளவன் என்ன சொல்றார் அப்படின்னா என்ன வந்து இந்த இந்து சமயத்தை பத்தி நான் தப்பா பேசினேன்னு என்ன தனிமைப்படுத்துறதுனால திமுக கூட்டணியை வந்து நீங்க பலமிழக்க செய்ய முடியாது திமுக கூட்டத்தை வந்து நீங்க பலவீனப்படுத்த முடியாது அப்படின்றார் அப்ப இவரோட நினப்பு என்னன்னு பாருங்க இவர் வந்து அந்த கூட்டணியில இல்லைன்னா திமுகவே பலவீனமாகிடும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாரு ஸோ இப்போ வந்து இவர் பவர்ஃபுல் ஒரு லீடர் அப்படின்றார் இப்போ என்னன்னா ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் அப்படின்னா திருமாவளவன் வந்து நான் துணை முதலமைச்சர் ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்குற கட்சி தான் திருமாவளவனோட கட்சி அவருக்கு வந்து கொள்கை அப்படின்லாம் ஒண்ணு கிடையாது எங்க வேணாலும் போவார் அவர் மொத்தமா அந்த கட்சியை நடத்துறதே ஒரு ஜாதிய மையப்படுத்தி அந்த ஜாதியை தான் கொள்கையா வச்சு நடத்துறாரு இப்படி ஒரு சீட்டு வாங்குற கட்சியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாலினை வந்து நான் இல்லைன்னா இந்த கூட்டணி வந்து வலுவிழக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுற அளவுக்கு இந்த திமுகவோட தலைமை திமுக கூட்டணி வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு தலைவரே இல்லாத ஒரு கட்சி ஒரு தேசிய தலைவரே இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அதோட ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரத்தில் வந்து ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு காங்கிரஸுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்தப்போ கிடைச்சது மாதிரி நாற்பதுலேருந்து அறுபது சீட் கிடைக்கும் அப்படின்றாரு அப்படின்றார் இன்டைரக்டாக இப்பயே டிமாண்டை போட்டார் அவர் நாற்பதுலேருந்து அறுபது சீட்டு காங்கிரஸுக்கு திமுக கொடுத்தே ஆகணும்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸுக்கு வந்து ஒத்த இலக்கத்தில் தான் கிடைக்கும் மிஞ்சி போனால் ரெட்டை இலக்கம்னா பத்து சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஆனால் இவர் வந்து இப்போ ஒரு டிமாண்டை போட்டார் சீட்ஸ் வரும் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பெரிய ஒரு நெருக்கடியை தான் இது ஏன் அந்த அளவுக்கு திமுக தலைமை இந்த திமுக கூட்டணி வந்து ரொம்ப அதுக்காக இந்த சின்ன சின்ன கட்சி இந்த போற வரவெல்லாம் கூட இன்னைக்கு வந்து கல்லெடுத்து எறியற அளவுக்கு தான் திமுக இருக்கு காங்கிரஸ் தலைவர் வந்து அந்த நேர்காணலில் சொன்ன இன்னொரு ஒரு பெரிய ஜோக் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய திறமை முக் மிக்க இளமையான ஒரே தலைவர் வந்து ராகுல் தான் அப்படின்றார் இது என்ன சொல்கிறதுனே தெரில எல்லாரும் ராகுலை வந்து பப்பு அப்புன்னு நிறைய சொல்றாங்க இவர் சொல்றாரு இவர் ஒருத்தர் தான் இந்தியாலேயே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய இளம் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொன்று என்ன சொல்றாருன்னா வரக்கூடிய பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள திரும்பவும் ராகுல் காந்தியே பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கட்சி தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அவங்க கட்சியில் இருக்க சீனியர் லீடர்ஸே வந்து இவர் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுனால தான் அவர் இது வரைக்கும் தலைமை பதவி ஏற்காமல் இருக்கிறாரு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தலைவர் இவர் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட இருந்திருக்கார் எம்ஜிஆரோட இருந்திருக்கிறாரு காங்கிரஸ்ல இருந்து இருந்திருக்கிறாரு பிஜேபியில் இருந்திருக்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக வந்து அரசியலில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன் ஏன்னா அவருக்கு இது இந்த வயசுக்கு அப்புறம் வேறு யாரும் பதவி கொடுக்க மாட்டாங்க அவரோட பதவியை அவர் வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இப்படி ராகுல் காந்தியை வந்து அவர் தூக்கி பேசுகிறார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அந்த பேட்டியில் வந்து அவர் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார் அது வந்து ரொம்பவுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஐம்பது வருஷம் அவருக்கு அரசியலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக நாட்டுக்கு மக்களுக்கு நல்லதே ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னார்னா வரக்கூடிய தேர்தலில் உங்களோட வேட்பாளர் யாருன்னு பாருங்கள் அவருடைய திறமையை பாருங்கள் அவர் உங்களுக்கு நல்லது செய்வாராருன்னு பாருங்கள் அதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் நல்லவராக இருக்கணும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவராக இருக்கணும் காசை வாங்கிட்டு ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னார் இந்த ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னதில் வந்து நம்ம ரொம்பவுமே பாராட்டக்கூடியது அவர் வந்து உண்மையிலேயே ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டார் வந்து திமுக வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வந்து தோல்வியில் தான் அடையுது அவங்க பண்ணக்கூடிய முயற்சியும் தோல்வியில் வருது அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தோல்வியில் வருது அது வந்து வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகுது அவங்களால வந்து கூட்டணி கட்சியால திமுகவுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் தான் வருது இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவும் திமுக கூட்டணியும் நாளுக்கு நாள் வந்து ஒரு பின்னடைவு தான் இருக்கிறாங்க இந்த தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா தேர்தல் நெருங்க நெருங்க அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவாக தான் வந்துட்டே இருக்குது வரக்கூடிய தேர்தலில் அவங்களுக்கு வந்து வெற்றி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல இதுக்கப்புறமாவது வந்து அந்த வடநாட்டு வாத்தியார் ஏதாவது ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்து அதாவது மாற்றத்தை எடுத்துட்டு வருவாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்போ நடந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து நல்லா விளையாடும் எல்லா மேட்ச்லேயும் வந்து வின் பண்ணிருவாங்க தலைவர் வந்து எப்படினாலும் கப் அடிச்சிருவாருன்னு நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து தோல்வி கடைசி வரைக்கும் எப்படியாவது வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் பட் வின் பண்ண முடியல அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவும் இருக்குது எப்படினாலும் வெற்றி பெற்றுருவாங்கன்னு நினைக்கிறோம் பட் தேர்தல் நெருங்க 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 பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தேகம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சி வரிசையிலையாவது அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு பெரிய தான் இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக சைடு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நீட்டாக வந்து அவங்களோட ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து சொல்லலாம் இபிஎஸ் வந்து மிஸ்டர் கூல் தான் கூலாக வந்து அவர் வந்து பதவியை வந்து தக்க வச்சுக்கிட்டாரு நல்ல ஆட்சியை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு பெரிய அதிருப்தி இல்லாத அளவுக்கு ஆட்சி நடக்குது நான் வந்து நல்லா ஆட்சி செய்கிறாங்க இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஒரு பெரிய வந்து அதிருப்தி இல்லாமல் இருக்குது இந்த கொரோனா காலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஓகே பிகினிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா நிறைய முயற்சிகள் எடுத்து அதை ஓரளவுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு இப்போ வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன்றாங்க தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க மக்கள் வந்து நிறைய வந்து அந்த இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க அந்த நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு வந்து வந்துட்டு இந்த இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்சியிலையும் வந்து அவர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார் திமுக சொன்னாங்க பதினேழுல போயிடுவாரு பதினெட்டில் போயிடுவாரு பத்தொம்போதுல போயிவிடுவாரு அவர் வந்து இருபது வரைக்கும் இருந்துட்டார் அஞ்சு வருஷம் வந்து நான் நினைக்கிறேன் ஸ்ட்ராங்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த தேர்தலில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அப்படின்னு அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு வந்து வந்துட்டார் கொரோனா காலத்தில் இந்த ஸ்டாலின் வந்து அந்த ரூமை விட்டு வெளியிலேயே வரல ஒரு நாலு செவத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மானிட்டர் வச்சுட்டு காணொலி காட்சி காணொலி காட்சி காணொலி காட்சி காலையில் ரெண்டு அறிக்கை லஞ்சுக்கு முன்னாடி அறிக்கை அறிக்கையை விட்டு லஞ்ச் சாப்பிட்டு தூங்கிடுவார் அப்புறம் நைட் வந்து டின்னர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது தூங்க போகிறதுக்கு முன்னாடி அறிக்கை இதே மாதிரி ரூமுக்குள்ள இருந்து அறிக்கை ஆனா ஒரு ஆக்டிவா வெளியில போறாரு நிறைய வந்து வந்து திட்டங்களுக்கு வந்து அமுல்படுத்துகிறாங்க நிறைய இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாரு ஒரு ஆக்டிவா இருக்கிறாரு நம்ம வந்து பார்க்க முடியுது திமுக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட ஒரு அடிமை ஆட்சி அப்படின்னு பட் அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த செவன் பாயிண்ட் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு ஏழு அவர் வந்து கவர்னர் வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தமிழக அரசே வந்து ஒரு சட்டத்தை போட்டு இவங்களே வந்து நிறைவேற்றிட்டாங்க இவங்க நிறைவேற்றி அடுத்த நாள் தான் வந்து கவர்னர் வந்து அப்ரூவல் கொடுக்குறாரு ஸோ அதனால வந்து இவர் வந்து தன்னிச்சையாக வந்து தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத மக்கள் மனதில் வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்க இப்போ எப்படி வந்து திரு மு ஸ்டாலின் வந்து இந்த கூட்டணியில் ஒரு வீக் லீடராக இருக்கிறாரு ஏன்னா சின்ன சின்ன கட்சி கூட அவரை வந்து இன்னைக்கு த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மக்களுக்கு தெரியுது திமுக கூட்டணி ஒரு வீக்கான கூட்டணி அந்த தலைவர் வந்து ரொம்பவுமே வீக்கான ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்படின்ற நேரத்தில் இந்த ரெண்டு தலைவர் அந்த அதிமுக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு தலைவர் நல்ல ஒரு ஆட்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸ் இவங்க இருப்பாங்க ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை வந்து மக்கள் மத்தியில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பட் இவங்க வந்து ஒரு நல்ல கூட்டணியோட போய் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியோட இருந்தாங்கன்னா அடுத்து வந்து இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே தான் நம்மளால பார்க்க முடியுது இது எல்லாமே நம்ம கல நிலவரம் வச்சு ஏடிஎம்கே எந்த பொசிஷனில் இருப்பாங்க டிஎம்கே எந்த பொசிஷனில் இருப்பாங்க அப்படின்றத ஆனால் ஒரு சக்தியை வந்து நம்ம இன்னும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அது வந்து ஒரு பெரிய சக்தி என்னைக்கு அந்த சக்தி உள்ளே இறங்குதோ அதுதாங்க சூப்பர் ஸ்டார் அவர் வந்து என்னைக்கு வராரோ களத்தில் இறங்குறாரோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த களம் வந்து அப்படியே வந்து அப்சைட் டவுனாக மாறி அவர் வர்றதுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் வந்தால் டெஃபனெட்டாக வந்து தமிழக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கம் ஆன்மீக அரசியல் அமைகிறதுக்கு பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கும் சேஞ்ச் வேணும் அப்படின்ற ஒரு தேடல்ல தான் இருக்காங்க அந்த தேடல் வந்து என்னைக்குமே வந்து நம்ம நிறுத்தல அந்த தேடல் இல்லன்னா வந்து நம்ம விஜயகாந்த்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த தேடல் இல்லன்னா வந்து போன எலெக்ஷன்ல வந்து கமலஹாசனுக்கு வந்து பதினைஞ்சு வந்து ஓட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி என்னைக்குமே தமிழக மக்கள் மத்தியில் வந்து அந்த தேடல் இருக்கு இந்த திராவிட கட்சிகள் இல்லாத வேற ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் வரணும் அப்படின்றது எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் அது வந்து ரஜினி அரசியலுக்கு வந்தார்னா அந்த காலத்தில் டெபினட்டா வந்து அவருக்கு சான்ஸ் இருக்கும் மக்கள் வந்து எழுபது பர்சன்ட் பேராவது வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஓகே சிலர் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையாக வந்து நான் ஏடிஎம்கே தான் பரம்பரையான வந்து டிஎம்கே தான் சொல்லுவாங்க அந்த பரம்பரையா போடுற ஐம்பது பெர்சென்ட் ஆள் கூட எனக்கும் மாற்றம் வேணும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வந்து ரஜினி வரணும் அவரோட ஒரு நல்ல கூட்டணி இருக்கணும் அது வந்தால் டெஃபினட்டா நடக்கும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து உறுதிமொழியா ஏத்துக்கணும் இதை வந்து நம்மளோட தாரக மந்திரமா எவ்ரி டே சொல்லணும் என்னையும் என் மதத்தையும் இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த வாட்டி நான் வந்து ஓட்டு போட மாட்டேன் அப்படின்றத நீங்க சொல்லணும் இப்போ வந்து ஐயா முத்துராமலிங்க தேவரோட அந்த குரு பூஜையில போயிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் கையில வந்து திருநீர் வாங்கி கீழே கொட்டி காலில் மிதிச்சார் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க நீங்க ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போய் கையில திருநீர் வாங்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்டாலின் வந்து அந்த பூஜையில கொடுத்த திருநீரை வாங்கி கீழே போட்டு பல பேரால் காலில் மெதிக்க வச்சுருக்கிறார் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போகும்போது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த பூத்தில் போகும்போது உங்களுக்கு இது ஞாபகம் வரும் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்து சமயத்தை இந்து மத நம்பிக்கையை இழிவுபடுத்தினவனுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க இதை நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வந்து நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்கணும் உங்களையே நீங்கள் வந்து செல்ஃப் மோட்டிவேட் செல்ஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்